ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர்ச்சா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாடி தோட்டம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மாடி தோட்டத்தில் கவர்மெண்ட் கிட் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும், அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதோடய லிங்க்கு வந்து கொடுக்குறேன். அது எப்படின்னா, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா, நம்மளோட ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் கேட்பேன். நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ, ஒரு வீட்டில் ரெண்டு பேரோ மூணு பேரோ இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிட்டு வாங்கணும், நானும் எங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணி வாங்கிக்கிட்டோம். 550 or 560 வாங்கினாங்க. நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அவங்களே வந்து ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்பிடுவாங்க கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பர் எல்லாத்தோடு சேர்த்து அனுப்புவாங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம். ஒருத்தருக்கு ஒன்று. அப்போ நம்ம ரெண்டு வீட்டில் ரெண்டு பேர் இருந்தோன்னா ரெண்டு கூட வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. இன்னும் கூட ரெண்டு வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி தெரிஞ்சுதான் நான் வந்து எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து அனுப்பியிருப்பேன். சரி ஓகே, இது ஃபஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தேங்காய் நார் கொடுத்துருக்காங்க. அதோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4 kg கிட்லேருந்து 5 kg இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒன்னோட வெயிட்டு. அதுக்கப்புறம் 6 க்ரோ பேக் கொடுத்துருக்காங்க. க்ரோ பேக் வந்து நல்லாவே இருக்குது. 250 சம்திங் தான் வருதுன்னு நினைக்கிறேன். 250 or 260 தெரியல. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நெய்பர் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி மாடி தோட்டம் கிட் வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க தான் லிங்க்கில் அனுப்புனாங்க. எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே தெரியும், பட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொடுப்பாங்க என்னென்னு தெரியல. நான் எல்லாருக்குமே கொடுப்பாங்கன்னு டவுட்டாக இருந்தது. சரி இப்போ இவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாள் ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தோம். என் ஹஸ்பண்ட் சொல்லி சொல்லி பார்த்தேன், அவரும் வந்து அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொன்னால். ஆனால் டக்குன்னு நான் ஒரு நாள் நைட்டு ஃபில் பண்ணிவிட்டு அன்றைக்கே வந்து மெசேஜ் வந்துடுச்சு, நீங்கள் வந்து மறுநாள் வந்து வாங்கிக்கின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட கொடுத்துருந்தாங்க, அப்புறம் கோக்குள்ள அவங்க அப்பாவும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செடி என்னவோ கொடுத்து அனுப்பினாங்க ஃப்ரீயாக. ஒரு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் இன்னொன்று கருப்பரவள்ளி. இது மூணும் வந்து ஃப்ரீ தான். அது வேணும், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கணும்னு சொன்னால் ரொம்ப நல்லா இல்லாது. சரி ஓகே, எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லா இருக்கிறது கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது மண் ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ரேஷியோவில் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்து நான் என்னென்ன விதைலாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதிலே சீட்ஸும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் கிட்லேயே. பேக் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சீட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு கிட்டுக்கும் ரெண்டு ரெண்டு இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், கொத்தவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம போட்டு பார்க்கலாம் வளருதான்ட்டு. அப்புறம் அசோஸ் பயிரிலும் ஒரு நீம் ஆயில் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. வேப்பெண்ணெய் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாஸ்போ பாக்டீரியா நினைக்கிறேன். புடலங்காய், பீன்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பூசணிக்காய். இது எல்லாமே கொடி வகை தான் நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொடி வகை வந்து மாடி தோட்டத்துக்கு நல்லா பெரிய குரூப்பாக வச்சு நல்லா வரும். அப்புறம் கொத்தவரைக்காய் நான் சொன்ன மாதிரி, அப்பா முருங்கைக்காய் கண்டிப்பாக முருங்கைக்காய் போட போகிறேன் நான். ஏன்னா முருங்கை செடி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கீரை கிடச்சாலும் அது வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு 1 week 2 weeks ஒன்ஸு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து செடி எப்படி வைக்கலாம், ஒரு கைடு மாதிரி ஒரு சின்ன புக்கு கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் வந்து உரம் போடலாம் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ தான் மாடி தோட்டம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ரேட் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நீங்கள் தேங்காய் நார் ப்ளஸ் வந்து கொஞ்சம் வெளியே மண்ணும் வாங்கி போட்டு சேர்த்துக்கலாம். நிறைய நர்சரியில் வந்து விற்கிறாங்க மண் 100 or 120 rupees சொல்லிட்டு, அது கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ செடி நல்லா வரும் நமக்கு. இப்போ நான் மாடியில் வந்து செடியெலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம், அதை காட்டுறேன் உங்களுக்கு. கரும்பு வந்து பொங்கலுக்கு மீந்தது, அதை நட்டுருக்கேன், நல்லா வளர்ந்துருக்கு. நான் இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். ஸோ சூப்பராக வளர்ந்துருக்கு, அதை நெக்ஸ்ட் வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து சங்குப்பூ, இதுவும் செமையாக வளர்ந்துருச்சு, பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி களை செடியெலாம் இருந்ததுன்னா அடிக்கடி எடுத்து போட்டுருங்க. புதினாவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செம்மையாக வளர்ந்துட்டுருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெரிய பெரிய இலையோட. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருப்பேன், அதில் பார்த்துக்குங்க.
இது வந்து ஒரு எல்லோ கலர் செம்பருத்தி, நல்லா அடுக்கு செம்பருத்தி, நல்லா பெருசாக பூக்குது. ஒரு பூ வச்சாலே நமக்கு சாமிக்கு அழகாக இருக்குது. நான் வந்து ஒத்த செம்பருத்தின்னு நினச்சி வாங்கிட்டு வந்து வச்சேன், ஆனால் இது அடுக்கு அழகாக இருக்குது. இது தேர்ட் டைம் பூக்குது, பூத்து அடங்கிட்டு திரும்பவும் ஒரு பூத்துட்டு திரும்பவும் அடங்கிட்டு திரும்பவும் அந்த களை துளு துளுத்து வந்து பூக்குது. அதே மாதிரி இந்த ஒத்த செம்பருத்தியும் பூக்குது. இது வந்து பச்சையாகவே மென்று சாப்பிடுவாங்க, அப்புறம் டீயும் போட்டு குடிப்பாங்க, நல்லாயிருக்கும். இது கற்றாழையும் அழகாக வளர்ந்துடுச்சு. நிறைய மழையில் நிறைய தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து கற்றாழை நிறைய அழுகி போயிடுச்சு. திரும்ப வந்து துளுத்து வந்துட்டுருக்கு. இது வந்து டிசம்பர் செடி, பரண்டை பாருங்கள் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றணும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளரும் நமக்கு. அதுலேயும் ஒரு புதினா வச்சுருக்காங்க, அது நிறைய பெரிய பெரிய இலையாக வந்துருக்கு. இப்போது இது மல்பெரி, அதுக்கப்புறம் இது இதுவும் அடுக்கு செம்பருத்தி மெரூன் கலரில் இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அதுவும் பெருசாக பூக்கும், ஒரு பூ வச்சாலும் அழகாக இருக்கும். இந்த ரோஸ் செடியும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. பூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி எனக்கு ஒரு 7-10 பூ கிட்ட பூக்குது. இந்த பூக்கு பூக்கு நம்ம அந்த கீழே இருக்கிற அடியில் இருக்கிற அந்த இலையெல்லாம் எடுத்து விட்டோம்னா புதுசாக துளிர் விட்டு திரும்ப பூக்கும். இது ஒரு டிப்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணிக்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் துளசி, பீன்ஸ் செடி போட்டேன், அது அவ்வளோவா வளரவே இல்லை. குட்டி குட்டியாக தான் காய் காய்ச்சிருக்கேன், அந்த விதையை எடுத்து வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா செண்டு சாமந்தி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக வந்து மாடி தோட்டத்தில் வைங்க, அப்போ தான் நமக்கு காய்கறி நல்லா ஹீல்டு கொடுக்கும். நிறைய பூச்செடியும் வைங்க, அப்போ தான் வந்து நமக்கு வந்து வண்டுங்க அதுக்கப்புறம் வந்து தேனி எல்லாம் வந்ததுன்னா நமக்கு மாடி தோட்டத்தில் நல்லா வந்து காய் பூ எல்லாம் வைக்கும். இது வந்து மல்லிகைப்பூ, பெருசு பெருசாக பூக்கும் பார்த்திங்களா. அந்த மல்லிகைப்பூ ஒரு பூவே பெருசாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ நான் கீழே இறங்கி வந்துட்டேன், கீழே வந்ததுக்கப்புறமா அலர்ச்செடி எப்பவுமே இருக்குமா. அது இது வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாரு, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, ஆஃபீஸ் ஃப்ரெண்டு. அவர் ஒரு விதை தான் கொடுத்தாரு, ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு ஆரஞ்சு அந்த மாதிரி நிறைய பூக்குது. அதில் எனக்கு ஒரு செடி தான் இருந்தது, அந்த ஒரு செடியிலேருந்து அந்த பூ காஞ்சி கொட்டி நிறைய செடி வளர்ந்து இப்போது கலர் கலராக பூக்குது. இங்கே பாருங்கள் புதினா, அதுக்கப்புறம் கீரை. கீரை நிறைய போட்டோம், மழை பெஞ்சதுனால வரல, ஒன்று ரெண்டு வந்திருக்கு. இது வந்து பட்டை அவரைக்காய் செடி, அவரை அதுவும் கொஞ்சம் பூச்சி வச்சுருக்கு, அஸ்வினி பூச்சி. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு கரைசல் வந்து தெளிங்க, சரியாயிடும். தொடர்ந்து தெளிச்சிட்டே இருந்தால் தான் சரியாகும், ஒரு வாட்டி தெளிச்சிட்டு சரியாகலாம் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் காய்ச்சிருக்கு, அதையும் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். இப்போது இந்த வெள்ளைச்செம்பருத்தி சாரி சாமந்தியும் இதில் இருக்குது, அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரையும் அதுலேயே இருக்குது. இது வந்து மணப்பாறை கத்திரின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இது மணப்பாறையாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பச்சை கத்திரின்னு ரெண்டு விதை போட்டோம், அது இது தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு காய் காய்ச்சது நல்லா பெருசாக இருந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அது ஒரு விதையை விட்டு வைக்கணும் நெக்ஸ்ட் டைம் போடுறதுக்கு. இதுலேயும் கொஞ்சம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வளர்ந்துருக்கு, அதுலேயும் ஒரு பச்சை மிளகாய் செடியும் இருக்குது. மாங்காய் செடி பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு, கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு மாற்றினா கொஞ்சம் வளரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த இலைக்காக தான். இங்கே கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா செண்டு சாமந்தி இருக்குது, எல்லோ கலர் அப்புறம் ஆரஞ்சு கலர் ரெண்டு கலருமே இருக்குது. பார்க்கவே இப்போ வந்து மாடி தோட்டம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக. இப்போ நிறைய பூவும் பூத்துருக்கு. நான் ஃபோட்டோஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் போய் பார்த்தேன், ஒரு 1 வீக் கழிச்சு நிறைய பூலாக இருந்தது. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் செம்பருத்தி. அவங்க வீட்டில் வந்து ரெட் கலரில் அழகாக இருக்கும், அந்த செம்பருத்தி எடுத்து வந்து வச்சேன். அதுவும் வந்து இப்போ தான் வந்து துளுத்து விட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் கருந்தொளசையும் வச்சேன், அதுவும் வளர்ந்துருக்கு நல்லா. தக்காளி செடி வந்து எனக்கு எப்போவுமே காய்க்கவே மாட்டேங்குது, ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் அது வெள்ளைப்பூச்சி சொல்கிறேன், இந்த குட்டி குட்டியாக பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க, அது நிறைய வந்துட்டு இருந்தது. நான் வந்து மருந்து தெளிச்சு பார்த்தேன், எனக்கு போகவே இல்லை. அதுவும் இல்லாமல் மழை வர பெஞ்சிட்டே இருந்ததா, ஸோ அதை நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் தக்காளி காய்க்குது. நான் லாஸ்ட் டைம்லாம் புடிங்கி புடிங்கி போட்டுருவேன், நிறைய பூச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த வாட்டி நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ தான் காய் வந்து அந்த பூச்சியெல்லாம் போய் இப்போ தான் காயே காய்க்குது.
இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செடி அவரை போட்டிருக்கு, அதுலேயும் வந்து அஸ்வினி பூச்சி இருக்குது, அதுக்கும் மருந்தெலாம் தெளிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மிளகாய் செடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை சுருட்டல் நோயின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அது வந்துடுச்சு. இந்த மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது, அப்புறம் மழை பெய்ய பெய்ய வந்து கம்மியாகி திரும்ப வந்து செடி இப்போ நல்லா வளர்ந்துட்டு நிறைய காய் வச்சிருக்கு. இது வந்து முடக்கத்தான் இலை. நான் இந்த வீடியோ எடுத்து எடுக்கும்போது வந்து பூ பூத்துருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப ஒரு இலை சுருட்டில் வந்துச்சுன்னு புடிங்கிலாம் போட்டுறாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்லோவாக வந்து அது வந்து கியூர் ஆகிட்டு நமக்கு காய் கண்டிப்பாக வைக்கும். கொஞ்சம் வந்து அதுக்கு இஞ்சி பூண்டு கரைசல், அதுக்கப்புறம் மீன் அமிலம், பஞ்சகாவியெல்லாம் தெளிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லா வந்து ஹீல்டு கொடுக்கும். இப்போ தான் பாருங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி செடிலாம் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் இப்போ தான் காயே வச்சுருக்கு. அப்புறம் புதினாவும் சூப்பராக வந்திருக்கு. அவரைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சிருக்கு, நான் அறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம செடி கொடியில் காய்ச்சி அவரைக்காவும் இப்போ பறிக்க போகிறோம், அதுவும் வந்து நிறையவே இருக்குது. நிறைய நெய்பர்ஸுக்கும் கொடுத்தோம், அப்புறம் வந்து ரிலேஷனுக்கும் கொடுத்து அனுப்பணும். இந்த ஜாதி மல்லி செடி பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு, இப்போ தான் கொடி மாதிரி போகுது. நான் ஜஸ்ட்டு அந்த கொடிக்கயிறில் வந்து கட்டி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. நான் சொன்ன மாதிரி நெய்பர்ஸ்க்கும் அதுக்கப்புறம் ரிலேஷன் மட்டும் தான் கொடுத்து அனுப்பிட்டேன் நான். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. ஆனால் நிறைய அஸ்வினி பூச்சி இதில் வரும், ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம். நாங்கள் மருந்துலாம் தெளித்து ஒரு இது பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு திரும்ப வந்ததுன்னா அது கட் பண்ணி விட்டுடலான்னு இருக்கோம். ஏன்னா காய்ச்சி முடிஞ்சிருச்சு, அதனால் கட் பண்ணிடலான்னு தான் பாருங்கள். நான் அறுக்க அறுக்க பார்த்திங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து அதை அறுத்துகிட்டே இருந்தார், நான் அதுக்குள்ளே வந்து கத்திரிக்காய் அறுத்தலான்னு அறுத்துட்ருக்கேன். இதை வச்சு நான் என்ன கத்திரிக்காய் பண்ணேன் நல்லா இருந்தது. நம்ம சேனல் வந்து மாடித்தோட்டத்துலேருந்து பறித்த முருங்கைக்கீரையும் அதுக்கப்புறம் வந்து ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலும் நான் பண்ணியிருப்பேன், அதோடய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். எங்கள் பழைய வீட்டில் வச்சுருந்த மாடித்தோட்டத்தையும் நாங்கள் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக செடி வைக்க ஆரம்பிங்க, கீரை புதினா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே இன்க்ரீஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதில் மார்னிங் இல்லை ஈவினிங் டைமில் போய் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு கால் கிலோ கிட்ட அந்த கத்திரிக்காய் காய்ச்சிது, கூடவே அந்த அவரைக்காவும் எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் வந்து லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக காய்ச்சிது, இந்த வாட்டி அவரைக்காய் தான் நிறைய காய்ச்சிருக்கு. லாஸ்ட் இயர் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் டெரஸ் கார்டன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ப்ளூ கலர் கத்திரிக்காய் வயலட்டில் வரும் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குமா அந்த மாதிரி இருந்தது.
அதுக்கப்புறம் பூ எல்லாமே பறிச்சுட்டு வந்தோம். துளசி பூ எல்லாமே பறிச்சுட்டு வந்துருப்பாங்க, நல்லாயிருக்கு. அந்த ரோஸ் பாருங்கள், பன்னீர் ரோஸ் மாதிரி இல்லாமல் நல்லா மெருனாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா பூனை கத்துற சத்தம் இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில் போனால் கோகுலை பார்த்து அந்த குட்டி பூனை உடுகுடுன்னு அவன் பின்னாடியே வந்துடுச்சு. அது அம்மா எங்கேயும் வெளியில் போயிட்டுச்சு போல். அதுக்கப்புறம் பால்லாம் சூடு பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சோம், அது கொஞ்சம் தான் குடிச்சிது. ஆனால் லக்கி இருக்கிறதுனால உள்ளவன் வச்சிக்க முடியல. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் தான் அது இருந்தது, பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டில். அதுக்கப்புறம் பக்கத்தில் புதுசாக வீடு கட்டியிருந்தாங்க, அங்கே எட்டுமே விட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க மறுநாள் கழிச்சு, குட்டி பசங்க வந்து இப்போ வளர்க்கறதுக்காக எடுத்து போயிட்டாங்க. இது வந்து எங்கள் லக்கி நல்லா வளர்ந்துட்டா பாருங்க. கோகுல் வந்து பெடிகிரி கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் மேலே வரைக்கும் ஏறி அதை வந்து கேட்ச் பண்ண பார்க்குது. அப்புறம் வாங்கி சாப்பிட்டுடுச்சு. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அது எந்த பொருள் போட்டாலும் கேட்ச் பண்ணாது, இந்த பண்ணை மட்டும் வந்து கேட்ச் பண்ணதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா கேட்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தது. 1 இயர் முடிய போகுது, மேபி வந்து இப்போ தான் வந்து அது எல்லாமே தெரியும் போல் லக்கிக்கு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்ச் பண்ணுறாங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.